ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 26 மௌனரகம் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கார்த்தி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா, அப்போ அவர் ரொம்ப வலியாக இருக்குன்னு சொல்லிட்டு படுக்க வைக்கலாம் சொல்லிட்டு வருண் சக்தி ரூம்குள்ளே கூட்டு போகிறாங்க. அப்போ என்னாகுதுன்னா, கட்டில் போய் வருண் நல்லா ஜம்ப் பண்ணி பார்க்குறாரு. உட்காந்தே அப்போனே என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னு கார்த்தி கேட்டோடனே, இல்லை புது கட்டில் நட்டுலாம் சரியாக இருக்கான்னு பார்த்தேன், இனி வாங்கன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு கார்த்திக் கூட உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது கார்த்திக் சொல்கிறாரு, எனக்கு உடம்பு இப்போ சரியாயிடுச்சு, நீங்கள் தான் யாருமே இன்னும் தூங்கவே இல்லை, நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, சக்தியோட அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவரை வந்து காதமரி கூட சென்னைக்கு அனுப்பி விட்ருக்கணும், இவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க, இனி வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடவுளே விதிப்படி உன் கூட தான் இனி கார்த்திக் இருக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரா இருக்கும், நான் கூட என்னைக்கு உங்கள் கூட இந்த மாதிரி இருப்பேன்னு எத்தனை நாள் கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா எல்லாருமே நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மல்லிகை கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் மறுபடியும் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே வருண் மெதுவாக கார்த்திக்கிட்ட சொல்கிறாரு, ஆன்ட்டிக்கு உங்களுக்கும் அப்படியே ரொமான்டிக்காக பேசி இது பண்ணிவிடவா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னா, என்னப்பா மாமனாரும் மருமகனும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொர்ணம் கேட்குறாங்க. அப்போ உடனே வருண் சும்மா இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, அதுவா நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சுருந்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லாச்சு, அதுவும் அந்த தக்காளி சட்னி இருக்கே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே சொர்ணம் வேகமாக கேட்குறாங்க, அந்த தக்காளி சட்னியாக சொன்னார்னோடனே, ஆமாம் ஆமாம் அதை தான் சொன்னார்னோடனே மல்லிகை எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே நிற்காங்க. ஏன் கேட்குறீங்கன்னொடனே, இல்லை அந்த தக்காளி சட்னியை மட்டும் நான் தான் செஞ்சேனோடனே இல்லை அப்படியே கார்த்திக் கோபமாக வருதோடனே வரும்னு சொல்கிறாரு, அங்கிள் இந்த வாட்டி எப்படியோ தப்பாயிருச்சு, அடுத்த வாட்டி சரியாக பண்ணியிருந்தோன்னே கார்த்திக் மறைக்கிறார், சரி சரி விடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லோரும் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வருண் என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னே சொர்ணம் கேட்குறாங்க, எங்கே பச்சை என்னைக்கா போகிறேன்னோடனே, இல்லை இல்லை எங்கள் என் காரில் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறமா பழனி கூப்பிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு, இந்த மாதிரி பாட்டு போட்டி நடத்தினதே உன்னே சக்தியை சேர்த்து வைக்கிறதுக்கு தானே, அப்போ நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன், உங்கள் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன், இந்த மாதிரி நானே தேடினா கூட ஒரு நல்ல பையன் கிடச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாகி பேசுகிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. பாரதி கண்ணம்மா ராஜாராணி மகாசங்கமத்தில் ஒரு 20 நிமிஷம் அந்த இதுதான் வந்திருக்கு, இன்னொரு 20 நிமிஷம் வரல, வந்தோடனே சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.